இன்று மே மாதம் மூன்றாம் நாள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆவியானவரே அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்தும் ஐயா, எம் ஆவியானவரே எம் அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்தும் ஐயா. ஆவியானவரே என் அன்பு நேசரே என்னை நடத்தும். காலை முதல் இரவு வேளை வரைக்கும் என்னை நடத்திச் செல்கின்றவர் நீர். உமையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். இன்று ஓய்வு நாள். இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களை தட்டி எழுப்பி உம் பாதம் அமர வைத்திர முதுமையிலான கிருபைக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீதான் எனக்கு வெளிச்சம். தூய ஆவியானவரே நீதான் எங்களது ஆற்றல். நீதான் எங்களது வலிமை. நீதான் எங்களது சக்தி. நீதான் எங்களுக்கு எல்லாமாயிருக்கிறீர். இந்த காலை பொழுதில் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நலங்கள் தருகிறவரே, வல்லமையால் நிரப்புகிற எங்கள் அன்பு இயேசுவே, நன்றி இறைவா. இந்த நாளை கண்விழித்து காணச் செய்தீரே, உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இருக்கிறவரே, எங்களை சுகப்படுத்தி பலப்படுத்துகிற எங்கள் அன்பு ராஜாவை உமக்கு நன்றி. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு குழந்தைக்கு கற்றுக் கொடுப்பது போல எங்களுக்கு கற்றுத்தருகிறீரே. அதற்கு நன்றி இயேசுவே, அதற்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளையும் அவை அனைத்தையும் அறிந்திட செய்தீரே. உம்முடைய வழிகளை எல்லாம் கற்றுத்தெரிய வைத்தீரே, அதற்கு நன்றி. உம்முடைய பாதைகளை அறிந்திட செய்தீரே, உமக்கு நன்றி. உம் வழிகளை இன்றும் எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே, கற்றுத்தாரும். உந்தன் உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் எங்களை தினமும் நடத்தும் ஆண்டவரே. கண்மணி போல எங்களை காத்திரளும். அப்படித்தான் காத்து வந்திருக்கிறீர் ஆண்டவரே. முதல் கண்ணின் மணிக்குள், முதல் இறகு சிறகுகளுக்குள் எங்களை வைத்து காத்து கொண்டு வந்தீர், அதற்காக நன்றி. கழுகுகளைப் போல எங்களை சுமந்து வந்தீர் ஆண்டவரே. உந்தன் சிறகுக்குள், சிறகுகளின் நிழலுக்குள் தான் நாங்கள் தஞ்சம் புகுந்திருக்கிறோம். என்னாலும் எங்களை மூடிக்கொள்ளும். நன்றி தேவனே, நன்றி. வெயிலின் நேரத்திலும், குளிரின் நிழலிலும், புயல் காற்றிலும் எங்களுக்கு புகலிடம் நீர் மட்டுமே ஆண்டவரே, நீர் மட்டுமே. அடிக்கிற வெயில் உடம்பு தாங்கவில்லை என்றாலும் எங்களை மூடி பாதுகாத்து கொள்கிறவர். குளிரிலும் உடம்பு நடுங்கும் பொழுதும் ஆண்டவரே உம் போர்வையால் போர்த்தி எங்களை காத்து கொள்கின்றவர். இயேசுவே, கடும் மழையிலும் எங்களை காக்கிறவர். எங்களது நங்கூரம், நங்கூரம் போர இருந்து நாங்கள் அசைபெறாமல் எங்களை தேடி வந்து காத்து செல்கின்றவர். நியாயத்தீர்ப்பின் ஆவியானவரே எங்களை சுட்டெரித்து நல்வழிப்படுத்துகிறவர். பாவங்களை கழுவி தூய்மையாக்குகிறவர். எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். உம் வியத்தகு செயல்களை எண்ணி பாடுகிறோம். உம் அளவு கடந்த பேரன்பை எங்களுக்கு விளங்க பண்ணும் ஆண்டவரே. உமது அன்பை அறிந்திடாமல், உம்முடைய அன்பின் ஆழத்தை அறிய முடியாமல் தவிக்கிறோம். எங்கள் இதயத்தையும் ஆய்ந்து அறிந்திரளும். எங்களை புடமிட்டு பரிசோதித்து பாரும் இயேசுவே. எங்களை தொடும், எங்களை தொடும் ஆண்டவரே. முது வல்லமையினால் எங்களை தாங்கிக் கொள்ளும். தூய ஆவி ஆனவர் எங்களுக்குள் வர யாவற்றையும் புதுப்பிக்கிறவர் நீர். எங்களை நடத்தி செல்கிறவர் நீர். எங்களுக்கு கற்றுத்தருகிறவர் நீர். எங்களுக்கு துணையாய் இருக்கிறவர் நீர். இந்நாள் வரைக்கும் மது பேரன்புக்குள் வைத்து எங்களை காத்து வழி நடத்தி வந்தீரே. அதன் அனைத்து பாடுகின்றோம். மகளே, மகனே, அஞ்சாதே, நான் இந்நாளும் உன்னோடு இருக்கிறேன். உன்னை நான் கைவிட மாட்டேன். உன்னை நான் கைவிடுவதுமில்லை,
உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொல்லி எங்களை தேற்றுவதற்காகவும் நன்றி. எங்களுக்குள் உமது ஆவியை ஊற்றும். எதுவும் குறைவுபடாதபடி, எங்களுக்கு எந்த குறைமீறாதபடி இந்நாள் வரைக்கும் காத்து வந்திருக்கிறீரே, அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, நன்றி செலுத்துகிறோம். உமது ஜப ஆவியை எங்களுக்குள் ஊற்றும். உமது ஜபத்தின் வல்லமை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, நாங்கள் வசதியை தேடி ஓடவில்லை, வசந்த காலத்தை தேடி ஓடவில்லை. இப்பொழுது உன் பாதம் அமர்ந்திருக்கிறோம். இயேசுவே, எங்களுக்கு துணையாக வாரும், எங்களுக்கு துணையாக வாரும். இதோ பேதுருவானவர் தூய ஆவியினாலே தூண்டப்பட்டு ஜெபித்த பொழுது, போதித்த பொழுது, உயர்த்த இயேசுவின் உம்முடைய வல்லமையை அனைவருக்கும் அவர் எடுத்து சொன்ன போது அநேக மக்கள் அதை கேட்டு, நாங்கள் இந்த இயேசுவை அறிந்து கொள்ள நாங்கள் திருமுழுக்கு பெற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவரோ, மனம் திரும்புங்கள், ஆண்டவருடைய குரலுக்கு செவி சாயுங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொன்னார். இன்றும் ஆண்டவரே, உம்மிடம் தஞ்சம் புகுவோருக்கு எந்த நன்மையும் குறைவுபடவில்லை. உம்மை தேடிய பிள்ளைகளுக்கு நீர் கற்றுத்தருகிறீர். உம்மை நாடி வருகிற பிள்ளைகளுக்கு நீர் கதவுகளை திறந்து விடுகிறீர். நீர் வல்லமையும் இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, உம்மை நாங்கள் தாழ்பணிந்து வணங்கி போற்றி புகழ்ந்து துதிக்கிறோம். எங்களுக்கு அரணும் கோட்டையுமாய் இருக்கிறவர் நீர். எங்களை சுமந்த கடவுள் நீர். இயேசுவே, இதோ எங்களை முற்றிலும் அறிந்திருக்கிறவர் நீர். நானே நல்ல ஆயன், என்னுடைய ஆடுகள் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றன, அவையும் என்னை அறிந்திருக்கின்றன என்று ஆயனுக்குரிய பண்போடு இன்று உம் பிள்ளைகளை அழைக்கிறீர். ஆண்டவரே, எங்கெல்லாமோ அலைந்து தெரிந்தோம், எதையெல்லாமோ தேடி அலைந்தோம், எதுவும் எங்களுக்கு அமைதி தரவில்லை, சமாதானம் தரவில்லை, சந்தோஷம் தரவில்லை. இந்த நாளில் ஆண்டவரே, இயேசுப்பா, உம்மிடம் வருகிறோம். உன் குரலுக்கு செவி சாய்க்க எங்களுக்கு கற்றுத்தாரும். என் ஆடுகள் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றன, அவை என்னை பின்தொடர்ந்து வருகின்றன என்று சொன்ன இயேசுவே, உம்மை அறிந்து கொள்ள, உம்மை புரிந்து கொள்ள, உன் பின்தொடர்ந்து வர எனக்கு பாதைகளை திறந்துவிடும். இயேசுவே, உன் பாதம் அமர்ந்து ஜெபிக்கிறோம். எங்களுக்கு அந்த நல்ல ஒரு மனநிலையை தாரும். உம்மை தேடும் ஜனங்கள் பாக்கியவான்கள். உம்மை நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். உம்மை நம்பின பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடவில்லை. இயேசுவே, இன்று எங்களையே நாங்கள் பாதம் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எங்களை புடைசூழ நின்று காத்து கொள்வீராக, எங்களை தொடுவீராக, உமது வலக்கரத்தினால் எங்களை தாங்கிக் கொள்வீராக. ஆண்டவரே, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறவர் நீர், அதிகமாய் செய்கிறவர் நீர். உம் முன்னிலையில் யார் நிற்க முடியும் ஆண்டவரே? இதோ நீர்க்குமிழி போலவும் காற்றை போலவும் பறந்து போகின்ற எங்களை நீ நினைவில் கொண்டு காத்து வந்திருக்கிறீரே, அதற்காய் உமக்கு நன்றி. இந்த காலை பொழுதில் ஆண்டவரே, நாங்கள் உம்மை தாழ்வணிந்து வணங்கி எங்களை முழுவதும் சமர்ப்பிக்கின்றோம். எனக்கு அரணும் கோட்டையும் நீதான். நான் யாரிடம் செல்வேன்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று அறிக்கை இடுபவருக்கு ஆண்டவரே, நீரே ஆதாயமாயிருக்கிறீர். இந்த நாளில் கூட இயேசுவே, இன்று உம்முடைய மந்தைகள், உம்முடைய குரலுக்கு செவி கொடுக்காத பிள்ளைகள் உம்மிடம் திரும்பி வர கெஞ்சி மன்றாடுகிறோம். எல்லோரையும் நீ சந்திப்பீராக ஆண்டவரே. இந்த கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்ட மக்கள் எல்லோருக்கும் ஆறுதலாயிருப்பீராக. இன்னும் இந்த நாட்களில் சரியான மருத்துவம் பெற முடியாமல் பல்வேறு நோய்களினால் பாதிக்கப்பட்டு கேன்சர் பேஷியன்ஸ், ஆண்டவரே, இன்னும் பல்வேறு நோய்களுக்கு உள்ளாக்கப்பட்டு படுக்கையில் இருக்கிற எல்லோரையும் நினைத்து ஜெபிக்கிறோம்.
ஒரு வார்த்தை சொல்லும், எல்லோரும் நலமடைவார்கள். இயேசுவே, எங்களை சீர்தூக்கி பார்க்கிறவரே, எங்களை உன்னதரே நீர் பரிசுத்தமாக்கி எங்களை புனிதப்படுத்தி ஆண்டவரே உடல் உள்ள சுகத்தை தாரும். நாங்கள் சோர்ந்து போகாதபடி இந்த மாதமும் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியின் மாதமாக இருக்கும். ஆண்டவரே, எங்களுடைய இக்கட்டுகள், இடையூறுகள், சூழ்நிலைகள் மாறும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறோம். உம்மை நம்பி இருக்கிறோம். எங்களை கைவிட்டு விடாதேயும், எங்களை தூக்கி சுமந்து கொள்ளும் இயேசுவே. இந்த மாதத்தில் எல்லா பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் நீர் சந்திப்பீராக. பொருளுதவி, அருளுதவி, உடல் சுகம், மனபலம் என்று ஜெபிக்கிற எல்லோருக்கும் ஆண்டவரே நீர் இரக்கம் காண்பிப்பீராக. எல்லோருக்கும் இரக்கம் காண்பிப்பீராக. அவர்களை தொட்டு நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் உள்ளம் விரும்புவதை நீர் தருவீராக. இயேசுவே, யாரிடம் செல்வோம்? விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீர் அல்லவா? இதோ எல்லாம் உம்மிடம்தானே உள்ளன. நல்ல மருத்துவர் நீர், நோய்களை குணமாக்குகிறவர் நீர், நல்ல சுகம் தருகிறவர் நீர், சுகவாழ்வு உம்மிடம்தானே உள்ளன. ஆண்டவரே, எங்களுடைய தேவைகளையெல்லாம் சந்திக்கிறவர் நீர். அப்பங்களை பழுக செய்தவர், உணவளிக்கிறவர், இருக்க இருப்பிடம் தருகிறவர், வானத்து பறவைகளுக்கும் வயல்வெளி மலர்களையும் உடுத்துகிறவரும் பேணி காக்கிறவரும் நீர்தான் ஆண்டவரே. ஆகவே இந்த காலை பொழுதில் இயேசுவே, உம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் ஒன்றாக சேர்த்து இந்த உலகத்திலே வாடி வதங்குகின்ற பல்வேறு தேவைகளினாலும் பல்வேறு சூழ்நிலைகளையும் அகப்பட்டு வாடி வதங்குகின்ற எல்லோரையும் நினைத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மனிதரையும் நீ சந்தியும் ஆண்டவரே, சந்தியும். இந்த விண்ணும் மண்ணும் உமக்குரியது. இந்த விண்ணகமும் மண்ணகமும் உமக்குரியது. விண்ணகத்திற்கும் மண்ணகத்திற்கும் நீதான் அரசர். நீர் ஒரு வார்த்தை சொல்ல எல்லாம் நடக்கும். நாங்கள் கைதூக்கி எழுப்பப்படுவோம் ஆண்டவரே. ஆகவே இந்த காலை பொழுதில் எங்களுடைய கவலைகளை எல்லாம் உம்பாதம் இறக்கி வைக்கின்றோம். உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடம் ஒப்படையுங்கள். அவர் உங்களை குறித்து கவலை கொண்டிருக்கிறார் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, எங்களுடைய கவலைகள், தேவைகள் அனைத்தையும் உம்பாதம் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எங்களுக்கு கருணை காட்டி எங்களை விடுவித்து காத்து ரட்சித்துக் கொள்ளும் இன்றும் என்றும் எப்பொழுதும் துணை புரிகின்ற இயேசுவே, இன்றும் எங்களுக்கு நீ துணை புரிந்து இந்த நாளிலும் இயேசப்பா, உம் பாதம் வருகிற, உம்மை தேடுகிற பிள்ளைகள் எல்லோருக்கும் விடுதலையும் வெற்றியும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த உலகம் இழந்து நீக்கிற சமாதானம், அருள், ஆசீர் அனைத்தையும் நீர் கொடுத்து பாதுகாக்கும்படியாக உம் பாவனையிலும் சாயலிலும் படைக்கப்பட்ட மக்கள் எவரும் அழிந்து போகாதபடி நீர் காத்து கொள்ளும்படியாகவும், உள்ளத்திலும் உடலிலும் ஆன்மாவிலும் விடுதலையும் வெற்றியும் கொடுத்து காத்து வழிநடத்த வேண்டுமென்று உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபங்களை எப்பொழுதும் கேட்கின்ற எங்கள் நல்ல பிதாவே, இப்பொழுதும் கேட்டு அருள் குருவீராக. எங்களை முற்றிலுமாய் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த இணையதளத்தோடு இணைந்து ஜெபித்த எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரே, உமது அருளாலும் ஆசீராலும் நிரப்பி, சமாதானத்தால் நிரப்பி வழிநடத்தி காப்பீராக. ஆமேன்.